சாமி சொல்லணும். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காணொலி சபரிமலையிலே இன்றைய காட்சியை தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேத்திய நிலவரப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடைப்பந்தில் கிட்டத்தட்ட மூணு லைன் வந்து கண்டினியூவாக இருந்தது. ஸோ அதாவது அப் டவுன் ஆகிக்கிட்டே தான் இருந்தது ஆவரேஜாக. ஸோ அது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால ஓரளவுக்கு அந்த கூட்டம் இருந்திருக்கலாம். இருந்தாலையும் ஐயப்ப பக்தர்கள் அனைவருமே வந்து ஐயப்பனை சிறப்பாக தரிசனம் செஞ்சுட்டு தான் போயிட்டுருக்காங்க. வரக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை நெரிசலாக இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மைண்ட் செட்டில் வைக்காதீங்க. அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் கூட்டமே கிடையாது. நீங்கள் தாராளமாக சாமி தரிசனத்தை பார்க்கறதுக்கு வரலாம். ஸோ அனைத்து ஐயப்ப பக்தர்களும் ஒரு மண்டல காலம் விரதம் இருக்க வேண்டும் எனவும் சபரிமலையை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது தமிழ்நாடு ஐயப்பா சேவா சங்கம். 28-29 சனிதானம் நடை சாத்தப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி 2 நாள் சனிதானம் நடை சாத்தினால பக்தர்கள் வந்து கட்டாயம் வந்து அந்த தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி யாரும் வராதிங்க. ஸோ வரக்கூடிய அனைத்து ஐயப்ப பக்தர்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன சனிதான நிலவரங்களில் மாற்றங்கள் இருக்குன்ற கட்டாயம் தெரிவிக்கிறேன். சாமி சரணம், சாமியே சனமையப்பா.